ஹாய் ஹலோ, இன்றைக்கி வந்துட்டு கொத்தவரங்காய் போட்டு காரக்குழம்பு வித்து வந்து வாழைப்பூ பொரியல் அது எப்படி நான் பண்ணன்றதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நல்லெண்ணெய், செக்கு நல்லெண்ணெயை ஊற்றிட்டு கடுகும் வெந்தயமும் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, இந்த கொத்தவரங்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணுங்க. நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு எண்ணெய் கொஞ்சம் நிறையவே ஊற்றிக்கணும். வதக்கிட்டு அப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி கூட மிளகாத்தூள் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு நல்லா கொஞ்சம் சுண்டினதுக்கப்புறம் இறக்கினாங்க. சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும், டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அப்புறம் வாழைப்பூ, வாழைப்பூ வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். அந்த நடுவில் இருக்கிற நார் மாதிரி ஒன்று இருக்கும் பார்த்திங்களா, அதை மட்டும் எடுத்துகிட்டு மிச்சம் நைஸாக நல்லா அரிஞ்சு வச்சுக்கணும். நான் இதில் தேங்காய் பூ போடுறதுனால சிறுபருப்பு போடலை. ஸோ அதனால் வந்துட்டு எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுட்டு காஞ்ச மிளகாய் போட்டுட்டு வெங்காயம் போட்டுட்டு கடலைப்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு இங்கே அரிஞ்சு வச்சுருக்கிற வாழைப்பூ அதில் போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டேன். உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் மூடி வச்சுட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் திறந்து துருவி வச்சுருக்க தேங்காய் பூவை போட்டேன். இப்போ செம்மையாக இருக்குங்க இந்த காரக்குழம்புக்கு இந்த வாழைப்பூ, செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்களும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய், வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.